வணக்கம். ஏதி மூவிஸ் பொன்மன செல்விடத்தோ ஏதி தயாரிப்பில் விக்னேஷ் லோகராக் அசோகன் இயக்கத்தில் ஜெய் பாடல்களுக்கு இசமைக்க, ஏகே ஷான் பின்னணி இசமைக்க உருவாகி வருகின்ற மார்ச் 12 திரைக்கு வர இருக்கின்ற திரைப்படம் அதையும் தாண்டி ஹேஷ்டாக் புனிதமானது. இந்த திரைப்படத்தின் நடிகை நடிகைகளை இன்று சந்திக்கலாம். வணக்கம். 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 நான் யுவராஜ் கிருஷ்ணசாமி. இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அண்ட் என்னை பற்றியான இன்ட்ரோ நான் வந்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் காதை பற்றிங்க, அதாவது குறுக்க குறுக்க பேச. இந்த இண்டஸ்ட்ரியில் குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷமாக இருக்கேன். அண்ட் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ், மியூசிக் வீடியோ இப்படிலாம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போதைக்கு வந்துட்டு நிறையா திரைப்படங்களில் நடிச்சிட்டு வரேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வர போகிற திரைப்படம் அதையும் தாண்டி புனிதமானது. இதுக்கு மட்டும் இந்த வெண்பாலை பார்த்துருப்பீங்க, திருடாத இப்போ திருடாது, ஆளுகியத்தி இந்த படங்களில் பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய ஆர்டிஎம் ட்ராமாஸ் இவங்க கூடயும் நடிச்சிருக்கேன். அண்ட் மியூசிக் வீடியோஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் வரேன். ஸோ தேட்ஸ் ஐ திங்க் அபவுட் மீ. நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வெனசாலேருந்து ஆரம்பிக்கலாம். கமான் வெனசா க்ரூஸ். ஓகே, ஸோ ஹாய், என் பேர் வெனசா க்ரூஸ். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஐ ஸ்டார்டட் வித் மாடலிங். ஸோ ஃபுல்லாக மாடலிங், பியூட்டி பேஜன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இப்போ மூவிலாம் என்ன வந்திருக்கேன். ஸோ ஐ ஹவ் டன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மியூசிக் வீடியோ ஒன்று ரெண்டு செஞ்சிருக்கேன், எம்டிவிக்கு ஒன்று, லோக்கலாக ஒன்று. தென் ஐ ஹவ் டன் மூவிஸ், ஐ ஹவ் டன் ட்ராமாஸ். இப்போ புதுசாக டைரக்டராக அவதாரம் எடுத்திருக்காங்க. நான் ஒரு டெலி மூவி டைரக்ட் பண்ணேன், ஆஸ்ட்ரோக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் டிவியில் பார்ப்பீங்க. அது மாதிரிக்கு நீங்கள் வந்து அதையும் தாண்டி ஹேஷ்டேக் பண்ணிட்டு வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். ஸோ அதில் நான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். என் பேர் மஞ்சுளா ஜோசப். இதுக்கு முன்னால் நீங்கள் திருடாதே பாப்பா திருடாதே பார்த்துருப்பீங்க, வெண்பால பார்த்துருப்பீங்க, புலனாய்வில் கொஞ்சம் சீன்ஸில் வந்திருப்பேன். ஸோ அந்த மூணு படம் முடிஞ்சு இப்போ இதுதான் என்னோட 4th படம். ஃபர்ஸ்ட் 3 மூவிஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யுவா என் கூட இருந்தார். திருடாத பாப்பா திருடாதில் ஹி வாஸ் த செகண்ட் சன் மாதிரி இருந்தார். வெண்பால நான் தான் அம்மா, ஒரு ஆங்கிரி அம்மாவாக இருந்தேன். ஸோ இப்போ வர படம் அதையும் தாண்டி புனிதமானது. அதில் யா ரியலி எ நைஸ் அம்மா வித் ஹிம். ஒரு யாராவது உருவாகும் போதே வந்துட்டு விக்னேஷ் லோகராஜ் அசோகன் அவரும் நானும் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை செய்யலாம் அப்படின்ட்டு என்னன்னா, ஒரு டெடிக்கேஷனாக இருக்கட்டும், எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கிராண்ட் ஃபாதர்னா ஒரு தனி ஒரு இது அவங்க மேலே, ஏன்னா அவங்க கூட தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு டெடிக்கேஷனாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாட் இருந்துச்சு. என்னென்னா, நம்ம எப்போதுமே வந்துட்டு ஒரு அப்பா கிட்ட வந்துட்டு நம்ம எப்போதுமே வந்துட்டு அவங்க அப்பா மகன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தாத்தா கூட மட்டும் தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ் இருக்கும். ஸோ ஒரு 25 வயசு பையனுக்கும் 65 வயசு முதியோருக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எப்படி இருக்கும், அதை வச்சு ஒரு கதையாக செய்வோம் அப்படின்னு உருவானது தான் இந்த அதையும் தாண்டி புனிதமானது. ஸோ விக்கி இதற்கு இந்த கதையில் உட்காரும் போது வந்துட்டு இது செஞ்சா அவரும் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். ஸோ இல்லை, ஆக்சுவலி நான் அவரும் லைன் தான் சொன்னேன்,
ஸோ விக்கி வந்துட்டு சொல்லும் போது நாங்கள் ரெண்டு பேர் தான் கதையை கிரியேட் பண்ணோம். ஸோ உடனே சொன்னது இதை டேரக்ட் நான் தான் டேரக்ட் பண்ணுவோம், நீ தான் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும். அப்பயும் அதில் நாங்கள் முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த கதையை வந்துட்டு நாங்கள் 80 மூவிஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்துட்டு அவங்க ஓகே பண்ணாங்க. ஸோ சொன்ன மாதிரியே நான் என்ன நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. பிகாஸ் அவங்களோட ப்ரீவியஸ் படம் அழகிய தீயில் வந்துட்டு நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஷி அப்ரிஷியேட்டட் பொன் மனச்சல் விட்டா தோ ஏத்தி வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த கேரக்டரை. அப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சோன்னே வந்துட்டு உங்கள்கிட்ட கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதையை நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ தட்ஸ் ஹவ் மீ விக்னேஷ் எல்லாமே வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மஞ்சுளா வினேசா இவங்க எல்லாருமே வந்துட்டு கதைக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எப்படி வந்தாங்கன்ற எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க. நான் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே வினேசா சொல்லுங்கள். ஓகே ஸோ ஆக்சுவலி என்னோடய ப்ரொஃபைல் ஏற்கனவே 80 மூவிஸ் கிட்ட இருந்துச்சு. பிகாஸ் அழகியத்தியோட படம் எடுக்கும்போது So they had my profile with them. So I was supposed to be in Aligeti also, but then... Silabala Karanagala. ...and co-shoots and all this. So eventually, in the padathukku vandha, avanga thirupi enna files la eduthaanga. And enna profile anga irundhuchu. So kooptaanga. Seri, vandha enna character try pannunga. Vanmadhinu oru character. Actually, audition pannom. But yaarume seriya okkarla. Vanmadhinra andha oru character vandha correcta, apta okkarla. அப்புறம் சின்ஸ் உடனே வந்துட்டு சரி வெனஸா இருக்காங்கல்ல, ஆடிஷன் வரது ஆடிஷன் வரதுக்கே ரொம்ப பிஸியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப கொடுக்கல தெரியல. ஸோ உடனே வந்துட்டு சரி நீங்க வாங்க வெனஸா அப்படின்னு கூப்பிட்டோம். ஒரு க்ளோஸ் எனக்கும் காசு கொடுக்கல இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு சீன் நடிச்சு காமிச்சாங்க, அப்பயே வந்துட்டு ஓகே இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணியாச்சு. திங் சேம் கோஸ் டு மஞ்சுளா. அப்புறம் நீங்களே சொல்லுங்க மஞ்சுளா. நானும் அந்த ஆடிஷன்ல கலந்துக்கிட்டேன். சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் நடக்குது, டைம் இருந்தா வாங்கங்க. சரி ஒரு தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். பட் அங்கே போனோடனே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து அம்மா ரோல் தான் கிடைக்க போகுதுன்னு. ஸோ எனிவே இட் வாஸ் நைஸ், த ஸ்கிரிப்ட் வாஸ் சம்திங் நைஸ். அண்ட் வேற யாரும் அங்கே அம்மா ரோலுக்கு வந்த மாதிரி தெரியல. முக்கால்வாசி எல்லாரும் அதர் லீட்டர் அதர் ரோல்ஸ்க்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ நான் டத்தோ மீட் பண்ணேன். இந்த ஹோல் டீம் வாஸ் சிட்டிங் இன் த ரூம். அப்போ அந்த ஸ்கிரிப்டை ஆக்ட் பண்ண சொன்னாங்க, நானும் தான் ஆக்ட் பண்ணி காட்டினாங்க. ஸோ பார்த்தாங்க, தே டிடன்ட் கிவ் அன் இமீடியட் ஆன்சர், வில் லெட் யூ நோன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஃபியூ 1 வீக் ஐ திங்க் லேட்டர் தே செட் ஐ பீன் ஷார்ட் லிஸ்டட். பேசிக்கும் போது வந்துட்டு அம்மா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷா ஒரு யங் மத ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொன்னனால எங்க ரெண்டு பேருக்குமே அது கரெக்டா ஜெல் ஆனிச்சு. பேசிக்கும் போது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பட் சின்ஸ் உடனே ஒரு ஆன்சர் சொன்னா இவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குயிச்சிருவாங்க சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நீங்க தான் மதர் கேரக்டர் பண்றோம். சரஸ் என்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க மஞ்சுளா. சோ தட்ஸ் ஹவ் வி ஆல் காட் இன்டு 80. ஆதியம் தாண்டி ஸ்டெப் பண்ணி தான் மாடு. நெக்ஸ்ட் क्वेश्चन இல்லையே நான் தான் கேக்குமா? நீங்களே வந்து கேளிக்கலாம், நிறைய குத்தி வர மாதிரி இருக்கு. அப்ப நாங்களே கேட்டு நீங்களே கேளி நீங்களே வந்து ஓகே. இப்ப இந்த படத்துல வந்து நடிச்ச அனுபவம் தவிர்த்து முன்னாடி நீங்க வந்து திரைப்படங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் யுவா இந்த படத்துக்கு நீங்க திரைக்கதையும் எழுதிருக்கீங்க. இது உங்களுக்கு முதல் அனுபவம் எழுதுறது? திரைக்கதை எழுதுறது முதல் அனுபவம் as in feature film பொறுத்த வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட். இதுதான் மொதல் இது. நிறையா ஸ்டோரி டிஸ்கஷனில் நான் இருந்திருக்கேன். இந்தந்த கதைங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து இருந்திருக்கேன் நான். பட் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறது வந்துட்டு இந்த படத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பை ரைட் சீன்ஸ் எல்லாம் நானும் டேரக்டருக்கு வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பிளே கம்ப்ளீட்டாக எழுதணும். ஸோ தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ஆனால் என்ன ஒரு பெரிய சேலஞ்ச்னா எல்லாருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த கதையில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வான்மதின்ற அந்த ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு சும்மா ஒரு ஹீரோயின் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க கதையில் வந்துட்டு எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், எல்லாருமே இம்பாக்ட் பண்ணியிருக்கணும், இந்த கதையை மூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கணும். ஸோ அதில் வந்துட்டு வான்மதின்ற கேரக்டரும் சரஸ்ன்ற கேரக்டரும் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயத்துல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கதை மூவ் ஆகுதுன்னா அது மெயின்லி இவங்க ரெண்டு பேர் என் கூட இருந்ததுனால தான் அந்த கதை மூவ் ஆகும். ஒரு பாயிண்ட் வந்து என்ன டிசிஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஸோ இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. தேர் வெரி பிக் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஸ்டோரி. அதே மாதிரி தான் மற்ற கேரக்டர்ஸும் இல்லை முக்கியமான ஒரு ஆளை சொல்ல மறந்துட்டான் வெமனான்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கதையோட கோர்ன்னு சொல்லலாம்.
அவரை வச்சு தான் கதையே, அவர் அவர் தான் ஃபோக்கல் பாயிண்டாக இருப்பார், நாங்கள் அவரை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஒரு 3 to 4 pages அகம்புறம்லேருந்து ஐ வாஸ் ஆக்சுவலி உங்களை மாடலாக தெரியும், இவங்க ஹோஸ்டெலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரியும். பட் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது வந்து அகம்புறம்ல ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு சி ஹர் பர்ஃபார்மன்ஸ், லிட்ரலி ரொம்ப சர்ப்ரைஸ்டானேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நான் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணேன், இது வெனசா கூப்பிடுங்க, ஆடிஷன் கூப்பிடுங்க, கண்டிப்பாக வர சொல்லுங்கள், சின்ஸ் வி கான் மேக் அப் அவர் மைண்ட் வான்மதி பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன் ஆக்சுவலி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, நான் அவங்க ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு டைலாக் வந்துட்டு எவ்வளோ பெரிய சங்காக இருந்தாலும் அழகாக பேசிடுவாங்க. அண்ட் நம்ம நம்ம அதுக்கு நம்ம கவுண்டர் டைலாக்ஸ் கொடுக்குறதுக்கும் ரியாக்ஷன்ஸும் கரெக்டாக கொடுப்பாங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் வெனசாவில் நடிக்க முடியும், ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஐ மீன் படத்தை பார்த்தவங்களுக்கே தெரியும். பட் அதான் அதெல்லாம் சொல்லும் போது வந்து நடுவில் பிரேக் விட்டால் நல்லா இருக்காது, இது இமோஷனாக கரெக்டாக வரணும். அண்ட் அதுக்காகவே வந்துட்டு இவங்களுக்குலாம் ஹாஃப் பேஜ் கிட்டலாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். அதே மாதிரி தான் வெனசக்கு ஃபுல் பே 4 pages இல்லை, எனக்கு ஹாஃப் பேஜ்லாம் கிடைக்கல, ஆனால் இருந்துச்சு ஒரு பேராகிராஃப் மாதிரிலாம் இருந்துச்சு, ஸோ நிறைய இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, நான் இவ்வளோ பேசிக்கிறேன் இவ்வளோ பேசிக்கிறேன்னா சொன்னதே கிடையாது, அந்த என்டையர் டைலாக்ஸை அழகாக டெலிவர் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. என்னோட நம்ம வீட்டில் எப்படி பேசுவோம் அதே மாதிரி தான், லைக் லவ்விங்கையாக ஒரு உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட பேசும் போது எப்படி பேசுகிறேன். ஆனால் ஐ மீன் ஆப்வியஸ்லி ஹீஸ் அ க்ரோன் அப் சன், ஸோ பட் அந்த பிளேஃபுல்னஸ் இருந்துச்சு மதர் அண்ட் சன் அண்ட் த லவ், ஸோ அந்த கெமிஸ்ட்ரி ஐ திங்க் வி புல்ட் ஆஃப் அண்ட் யா இட் ஃபெல்ட் வெரி நைஸ். ரொம்ப பிடிச்சமான சீன் நீங்க தனித்தனா கேக்குறீங்களா? சரி, வெனசா மோஸ்ட் தான். ஓய் மீ ஆமா நீங்க சப்ளை பண்ணி கம்பெனி பண்றேனா அவங்க அத பேசி சொன்னது அப்படியே அவங்க கொண்டு பண்ண நல்லா இருக்கும். ஓகே 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 யா யா அந்த சீன் ஐ நோ வாட் யூ வில் சே இட்ஸ் பட் ஐ காண்ட் சீ தி சீன் ரைட் பட் யூ கேன் சீ அது வந்து ஆக்சுவலி வீட்டுக்கு வெளியே ஒரு சீன், ஆக்சுவலி ரெண்டு சீன்ஸ் இருக்கு தட் ஐ லைக். ஒன் வந்து கிச்சன்ல ஐ திங்க் ட்ரெய்லரில் அது பார்த்துருப்பீங்க, அது ஸ்மால் இது வரும் அந்த டாக் வித் ஹிம் அண்ட் ட்ரம்போலினில் ஒரு சீன் அவுட் சைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அது ஒரு பேசுவோம். ஸோ அது ஒரு வெரி ஃப்ரெண்ட்லி வித் அ மதர் அண்ட் சன் டாக். எஸ் அது எங்களுக்கே வந்து அது ஒரு சீன் எடுக்கிற மாதிரி உண்மையிலுமே வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு மதர் சன் ஒரு ஈவினிங்கில் உட்காந்துட்டு எப்படி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்னும் சம்டைம்ஸ் வி சன்ஸ் யூஸ்வலி வந்துட்டு அம்மா கிட்ட தான் போவோம் ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்குறாங்க, அப்பா கிட்ட நான் பயப்படுவோம், அப்பா கிட்ட வந்துட்டு அவங்க எஸ் ஒன்னு சொல்கிறாங்கன்றது தான் அங்கே டிசிஷன் மேக்கிங் மட்டும்தான் ஃபாதர். பட் நம்ம கலந்து ஆலோசிக்கணும்னாக்கா அம்மா கிட்ட தான் எல்லா விஷயமும் சொல்லுவோம், ஃப்ரம் ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அம்மா தான் நம்மளுக்கு, மகனுங்களுக்கு அம்மா தான். ஸோ அதை நினச்சிக்கிட்டு தான் அந்த டயலாக்ஸ் எல்லாம் எழுதுனது. அண்ட் லிட்டரலி ஃபர்கட் த கேமரா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிஜமாலுமே இவங்க ஐஸ்கிரீம் சீனுக்காக சாப்பிட்டீங்கன்னா கொண்டி கூட பார்க்கல, அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே டயலாக்ஸை பேசிக்கிட்டு ஆமாம் இந்த நேரத்தில் என்ன பேசிட்டு இருந்தேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அந்த அளவுக்குலாம் இருந்துச்சு. ஏன்னா விவோ இன் டு த சீன் நிஜமாலுமே அந்த தேர்ட் டேக்லேயே டைரக்டர் ஓகேன்னு சொல்லிட்டார், நோ மிஸ்டேக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதான் கேட்க வெனசா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் சொல்லணும்னா ஐ திங்க் இட்ஸ் அதுல ஒரு கேரக்டர் இருக்கும் மணியம், சோ அவரோட அவருக்கு பிடிச்ச விஷயம்லாம் செய்யற அந்த சீன்ஸ்ல நிறைய சீன்ஸ் இருக்கு. ஆமா நிறைய சீன்ஸ் இருக்கும், அதுல சில சீன்ஸ் லைக் ஓகே இஸ் ஒன் திங் ஐ ஆம் நாட் ஷூர் இட் கேம் அவுட் எனிவேர் பட் லைக் அவர் பாபு ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் செய்யுது. ஸோ இது வந்து இட்ஸ் நைஸ் பிகாஸ்
சொந்த அப்பாவுக்கு இல்ல கிராண்ட் ஃபாதர் எனிஒன் தட் யூ லவ் அது அவங்களை கூட்டிட்டு போய் டிரான்ஸ்ஃபார்மேஷன் செய்யும்போது ரெண்டு சைட்லயும் வர சந்தோஷம் வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் ஆக்சுவலி. ஸோ அந்த அந்த ஷூட்ல வந்து although we were acting but it didn't feel that way and ellarum vandu unmaya sandoshama irundhom unmaya sirichom unmaya veliyaadinom so I kind of like yeah feeling. I think camera captured engaloda real moments ave irukum andha maari dhaan ovvoru scene seiyumbodhu nejama naanga vetta actually naanga ellame indha camera konja naal marandhu naanga engalukulliye vandu adha idu pannikitta so enna naaka sorry it captured at the right moment abindra maari irukum adhanaladha engaloda I think if you see that idhu enmo romba genuine ah pannirukanga abindhu dhaan thonum. உங்களுக்கு தெரியாதுல்ல தெரியாது படத்தை பாருங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு அகம்புறம் அன்னைபடி அதையும் தாண்டி எல்லாமே தான் ஏ லிஸ்ட் கப்பல்ஸ்ன்ற மாதிரி அண்ட் என்னன்னாக்கா ஷி இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் வெனஸ் இஸ் அ வெரி எப்படி சொல்கிறதுன்னா சில பேர் வந்துட்டு சில பேர் இது பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு இது தெரியும் ஒரு ஒரு பேரியர் இருக்கிற மாதிரி சில பேர்கிட்ட அதை ஃபீல் பண்ணலாம் பட் ஏற்கனவே நாங்கள் ஒர்க் பண்ணதுனால வந்துட்டு இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் இந்த சீன் இப்படி செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு அவங்க அழகு ஃப்ளெக்சிபிளாக ஆயிக்குவாங்க இது இப்படி தான் பண்ணும் இவன் சம்டைம்ஸ் அவங்களே சஜஷன் கொடுப்பாங்க இவ்வளோ இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் ஒரு சீனுக்கு முன்னாடி இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணுவோம் ஸோ இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் அண்ட் சாங் கூட வந்துட்டு நாங்கள் இன்ஃபேக்ட் அப்பயே ஏதாவது ஒன்று யோசிப்போம் அந்த மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணும்போது இதை பண்ணலாம் வெனசா அப்படின்னு சொல்லும் போது ஷி ஜஸ்ட் கம்ப்ளை டு இட் அண்ட் ஓகே டக்குன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஷி இஸ் அ வெரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் டிசிப்ளின்டான ஆர்டிஸ்ட் எஸ் தட்ஸ் த வேர்ட் அதான் ஒன்று இந்த டைம்குள்ளே ரெடி ஆனாக்கா டக்குன்னு ரெடி ஆகிட்டு இவ்வளோ பண்ணிடலாம் டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஸோ அந்த மாதிரி ஆமாம் அப்போ கோவம் சின்ன விஷயம் இருக்கும் சொல்லாம அப்படின்ட்டு நான் நினைப்பேன் இத இங்க இருந்து வந்துடும் இங்க இருந்து வந்துடும் பட்டுனு பேசிடுவாங்க என்ன சொல்லிட்டேன் ஏ நான் ஓபனா பேசிடுவேன் பா அந்த மாதிரி தான் இல்ல யாரும் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்காது பட் சம் திங்ஸ் இஃப் ஐ ஃபீல் நான் சொல்லணும்னா நான் சொல்லிடுவேன் ஐ திங்க் ஐ டோன்ட் நீட் டு பி ஸ்கேர்ட் ஃபார் பீப்பிள் பிகாஸ் நான் எதுவுமே தப்பா செய்யல ஸோ அந்த விஷயத்துல இருப்பேன் பட் ஐ ஃபன் அஸ் யூஷுவல் ஸோ எல்லாருக்கும் ஜோயிலா இருக்கிற ஒரு ஒரு ஆன்சர் ஆமா சரி சரி ஐ திங்க் தட் ஆன்சர்ஸ் யுவர் க்வெஸ்சன் அதான் இப்போ வரைக்கும் என்கிட்ட எதுவும் கோச்சிக்கல கோச்சிக்கல இப்ப வரைக்கும் சொல்லிட்டாரு ஸோ வி டோன்ட் நோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வான்மதி கேரக்டர் அண்ட் வெனசா பார்ஷலி கொஞ்சம் இருக்கும் ஆக்சுவலி ஸோ அந்த வான்மதி கேரக்டரோட ஹெல்பிங் நேச்சர் எல்லாருக்கும் கேர் பண்ணுற ஒரு 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 கேரக்டர் அது ஸோ ஆக்சுவலி ஐ ஆம் லைக் தட் ஐ டு பி ஆனஸ்ட் நான் வந்து அது யாராக இருந்தால் கூட ஈவன் இஃப் இட்ஸ் சம் ஒன் ஐவ் நெவர் மேட் பிஃபோர் எனி ஒன் இஃப் சம் ஒன் ஐ சி இந்த ரோடு அனிமல்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் லெவல் ஐ லவ் அனிமல்ஸ் ஸோ அனிமல்ஸ்க்கு ஏதாவதுனா நான் ஒரு மாதிரி ஆயிருப்பேன் ஸோ ஹியூமன்ஸ் வாய்ஸ் வந்து பார்த்தா யாருக்கு ஏதாவது நான் லெஸ் கொஞ்சம் அடிப்பட்டால் கூட ஐ டோன்ட் மைண்ட் கோயிங் ஹெல்ப்பிங் இம்மிடியட்லி நான் வந்து அழுக்கு இது அது எதுவுமே பார்க்க மாட்டேன் அவங்க கால் அடிப்பட்டால் கூட கால் தொட்டு க்ளீன் பண்ணுற ஒரு ஆள் ஸோ
I've done that and I know because adna certain pe sollanga na pora and all this enakku adu stop panna mudiyadhu it's like in me already so I have this helping nature now help panniye aavanonu or vision na recenta nanu adha paathiruken அது வேற ஒரு ஷூட்ல நடந்த ஒரு விஷயம் சோ வாட் ஷீ சேஸ் இஸ் ட்ரூ செல்ஃப் பூஸ்டிங் பிராகிங்லாம் கிடையாது உண்மைதான் சொன்னது அப்படி உண்மைதான் சோ அந்த விஷயத்துல ஐ திங்க் வான்மதி இஸ் ஆல்சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹெல்ப் பண்றதுல அதர் தென் தட் ஐ திங்க் வெனசா வந்து ஒரு ஒரு டிஃபரண்ட் கேரக்டர் வான்மதி கேரக்டர் அது எழுதின ஒரு கேரக்டர் வெனசா வந்து பர்சனலி எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு சில things na follow panuven so I be strict on what I follow actually strict so, officer arthu the police aspect police inspector senjirken okay inspector ah yay seri okay Vanessa ka question munichu padathu appadi ingidi shift aagudhu unga kitta kelvi enna na ipa shooting spot la vandu nariya voice unga kitta அவங்க தான் எனக்கு ஒரு லைஃப் வயரா இருந்தாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலையும் இவரும் சரேஷை தான் எனக்கு ரொம்ப டீச் பண்ணாங்க எப்படி ஸ்க்ரீன் மண்ணுக்கு இது ஸ்கிரிப்டை மறக்காமல் இது பேசுறது ஆல் தேட் ஸோ இது வந்து இப்போ என்னோடய ஃபோர்த் மூவி ஆன பிறகு இந்த டீமில் வேலை செய்யும் பொழுது முக்காவசி மோஸ்ட் ஆஃப் தம் யங் பாய்ஸ் தான் என் கூட இருந்தாங்க ஐ திங்க் வெனேசா வாஸ் தேர் இந்த மேக்கப் ரூம் எல்லோரும் உட்காந்து நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அது ஸோ ஐ கான்ட் சே நாட்டி இன்ஃபேக்ட் அவங்க வந்து என்னைய பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுனாங்க லைக் ஆமா நீங்க கேளிய மாதிரி ரீஃபேஸ் பண்ணீங்க ஆக்சுவலி இருக்குறதே எல்லாத்தையும் விட ரொம்ப நாட்டி தா இந்த கரெக்டர் தான் பிகாஸ் நான் வந்து என்னோட ஐ டோன்ட் நோ நான் வந்து ஒரு யூத் ஆயிட்டேன் லைக் இட்ஸ் நாட் லைக் தே ரெஸ்பெக்டட் மீ ஆர் மதர் நோட் தட் பாயிண்ட் நான் வந்து அவங்க ரோல்ல போய் அவங்க ஏஜ் குரூப்ல இருந்து எப்படி young lady will hang around with the boys and the matha nanu irundhen yeah yeah team actually yeah so generally na I'm always in a pillinga kuda dhaan irpen so eppadi youngsters think pannuvaanga avangalukku enna pesa pidikum indha mari enna pesura language paaru adha mari la na sollave maaten or generation gap irukindra mari kamichikka maatanga she's yeah. she belong to our age indra mari da illa appadi nadha so yeah I think that's the best part of working with a team na endha shoot liyum I've been like that indha padam mattum illa neenga matta padathula nadichirukka andha team la in fact I ellarume boys ah irundhanga enakku now when I think back I was surrounded by young boys all the time so yeah I mean, I'm a very cute girl who me athi athi kelvi athi kelvi ki pola inda moonu padame amma role dhaan pannirkeenga idhu taandi vera mariyana role enna na vandu ungalku pannanum aasai oh it's coming soon wait and see idhukku mela or answer thevaiya thevaiya inda kelvi edhukku kettinga and I would love to do any role in fact adhu negative ah irundhalum paravaala but you are too sweet to do negative role illa adhu dhaan and the sweet and cute cute be konjiraanglo yeah enakku vandu oru something women empowering mari or kadai like ipa neenga paathina jyothika avanga nadikkira padam la oorla the story is so nice to see அவங்கள வந்து ஹீரோயினோட பார்த்ததோட நான் இப்போ அவங்க நடிக்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அந்த மாதிரி கதைங்க வந்தா ஐ வுட் லவ் டு டு சம்திங் போல்ட் அண்ட் விமன் ஓரியண்டட் ஸ்டோரி அண்ட் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அவங்க நெகட்டிவ் ஷேட்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா இந்த லுக்ல வந்து ஒருத்தவங்க நெகட்டிவ் கேரக்டர் பண்ணா எப்படி இருக்கும் ஏன்னா இந்த ஃபேஸை பார்த்தாலே இவங்க நல்லவங்கன்றதை நம்பிடுவாங்க ஸோ அதனால இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி யோசிச்சு வச்சிருக்கேன் ஐ ஹோப்ஃபுல்லி யூ வில் டூயிங் ஒன் சூன் ரைட் யா இட்ஸ் நாட் நெகட்டிவ் இட்ஸ் இன் தி பைப்லைன் டிஸ்கஸ் பண்ணிட்டு நானும் எஸ் னு சொல்லிட்டேன் சோ யா ஆல் தி பெஸ்ட் ஐ அம் நாட் ஃபீலிங் எட் எனிதிங் பட் இட்ஸ் எ நைஸ் லீட் மிக விரைவில்
he's going to be a lead role. So, yeah. Okay. Okay, back to Athaiyum Thaandi hashtag. Okay. மக்கள் இந்த திரைப்படத்தை ஏன் திரையரங்குக்கு வந்து பார்க்கணும்னு சொல்றீங்க? பணம் பண்ணியிருக்கோம் அதனால வந்து இல்லை, அதுக்காக இல்லை. As I said, இந்த கதை எழுதும் போதே வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் டெடிக்கேட்டட் டு ஃபேமிலிஸ். அதாவது வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு தனிநபரை, ஒரு இண்டிவிஜுவல், அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்குற விதமே ஆக்சுவலி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் நம்புகிறோம். எப்படி அவங்க ஒரு வயசான காலகட்டத்தில் அவங்கள எப்படி பார்த்துக்கணும், அவங்க எப்படி பார்த்துக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ ஒரு வேளை அவங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் கதையை பற்றி அதிகமாக ரிவீல் பண்ணல, பட் ஒரு வேளை அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஒழுங்காக பார்த்துக்காமல் இருந்தாங்கன்னா, இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும் அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப உறுதியாக சொல்லுவோம். தட் இஸ் சம்திங் தட் யூ கேன் டேக் பேக் ஹோம். படம் கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி படம் பார்த்தவங்க மீடியா ஸ்க்ரீனில் பார்த்தவங்களே சொல்லியிருந்தாங்க, ஒரு ரெண்டு மூணு இடத்துல கண்ணு கலங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே தெரியுது நாங்கள் சொல்ல வந்ததை வந்துட்டு நான் கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ். அவங்க வந்து பார்த்தாங்கனாக்கா இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னு அதை அவங்களே சொல்லுவாங்க. பிகாஸ் எல்லா இடத்துலையும் அவங்க ரிலேட் பண்ண முடியும். தே கேன் ரிலேட் டு மீ, தே கேன் ரிலேட் டு வெனசா, தே கேன் ரிலேட் டு சரஸ், டு மணியம். எல்லாருக்குமே அவங்க ஒரு இது இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ வாண்ட் டு பி அசோசியேட்டட் வித் இன் த ஸ்டோரி. ஸோ படம் அட் த சேம் டைம் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. தர்ஸ் மெனி திங்ஸ் இந்த மூவி, தெரியும் என்ஜாய் சாங்ஸ், குட் விஷுவல்ஸ், எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ், காமெடியிலேருந்து எல்லாமே, அதாவது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்கணும். பட் கா விஷயம் இது தான், யூ ஹேவ் சம்திங். உங்கள் பேரண்ட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் போயிருக்கோம். It's something for the good books. அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் வெனஸ் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் உங்கள் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் இல்லை, பேசிக்லி எல்லாரும் பார்க்கணும். இந்த படம் வந்து இட் கிவ்ஸ் ஜஸ்டிஸ் டு எவ்ரி ரிலேஷன்ஷிப். அதாவது எந்த ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், அம்மா மகன், ஃபாதர் சன், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்னா சம் பீப்புள், மெனி பீப்புள் ஆக்சுவலி டேக் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார் கிராண்டட். ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஈச் ஹியூமனை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இருக்கும்போது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஆக்சுவலி நோ யூஸ் டூயிங் திங்ஸ் ஆஃப்டர் தேர் டேட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இட்ஸ் குட் டு ட்ரெஷர் ஹூஎவர் இஸ் வித் யூ. அவங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி அதான் சொல்றேன், இந்த ரிலேஷன்ஷிப் தான். நீங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது உங்க ஃப்ரெண்டு, உங்க அம்மா, உங்க லவ்வரா இருக்கட்டும், உங்க கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாரும் யூ கேன் ரிலேட் டு எனி ஒன் அந்த மாதிரி. என்னது சாரி, ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி. இது வந்துட்டு இது சொல்ல வேண்டிய ஒரு நாட். இதை வச்சு தான் ஆக்சுவலி நான் டத்தோ ஏத்தி வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு ஓகே சொன்னது. ஆக்சுவலி இது ஒரு மெசேஜ் என்னன்னாக்கா, பேரண்ட்ஸ் அண்ட் இது அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்க சில்ட்ரன்ஸ்க்குள்ள ஒன்று ரிலேஷன்ஷிப். ஸோ இது சொன்ன விதம் என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னாக்கா, பெற்றவங்க பண்ண புண்ணியம் பிள்ளைங்க, பிள்ளைங்க பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் பெற்றவங்க அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் சொன்னோன்னே ரத்து ஏத்தி வாஸ் லைக் இதை பண்ணுறோம் யுவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது கதையிலையும் படத்துலையும் வந்துட்டு ஒரு டைலாகாக வரும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ரீசன் வாய் யூ ஹேவ் டு சீ த ஃபிலிம். இந்த ரெண்டு லைனில் சொல்லிடலாம் அப்படி திருக்குறள் மாதிரி. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ கண்டிப்பாக படத்தை வந்து பார்த்து தேவையானது வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பொதுவாகவே கேட்குறேன், இந்த படத்துல உங்க நீங்க மூணு பேரை தவிர இன்னும் நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பங்கும் பெரிய இதாக தான் இருக்குது. ஸோ அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தை. ஃபார் மீ, நான் என்னோட முக்காசி சீட்ஸ் வந்து யுவா கூட தான். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஒன் டு ஒன் ஹிம் டாக்கிங் அந்த மாதிரி தான். பட் கிளைமேக்ஸ் and climax like yeah, we are all there. But and Maniam character you, Mr. Vemana vandu enakku 20 years ku mela theriyum. We worked together many years ago, so avaru vandu a very close friend.
ஸோ அவர் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போது என்னை வந்து பேச என்கிட்ட தான் பேசினார் அங்கே உனக்கு ஆக்ட் யூனோன்னு லைக் ஐ வாஸ் ரியலி வெல்கமிங் ஹிம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஹிம் வித் ஆக்டிங் வித் மீ பட் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சீனே கிடைக்கல வி நெவர் இந்த ஹோல் த ஹோல் மூவி வி ஆர் நாட் சீன் டுகெதர் அட் ஆல் ஸோ நல்ல ஃபேன்ஸ் பிடிச்சிடும் ஸோ பேசிக்லி எனக்கு மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் த அதர் ஆக்டர்ஸ் ரொம்ப லிமிட் எக்ஸப்ட் ஃபார் யுவா பட் நான் யுவா கூட திஸ் இஸ் மை தேர்ட் மூவி வித் ஹிம் ஸோ ஐ ஹவ் நத்திங் டு சே அபவுட் திஸ் ஹீரோ ஹீ இஸ் அ குட் ஆக்டர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வெரி டேலண்டட் ஆக்டர் ஓகே கோ ஆர்டிஸ்ட்னு சொல்லணும்னா பேசிக்லி ஹீரோ சார் ஸோ இவர் கூட சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஹீஸ் அ வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர் ஆல்சோ ஸோ அதாவது ஆனால் அப்பப்போ மறந்துடுவார் அவர் ஆர்டிஸ்ட்னே நிறையா இன்புட்ஸ் கொடுக்க பார்ப்பாரு பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் பிஹைண்ட் ஸ்க்ரீன் ஸோ நான் எப்பவுமே ரிமைண்ட் பண்ணுவேன் நீங்கள் ஆர்டிஸ்ட் நிறைய இடத்துல நடந்துருக்கு பிகாஸ் ஏன்னா ஒரு சீன் நடிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ஃப்ரம் ஃப்ரம் லைட்டிங் கேமரா வைஸ் எதாக இருந்தால் கூட வந்துட்டு ஒரு கேமரா வைக்கிற ரூல் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சென்று தான் சீனுக்குள்ளே போவேன் நான் ரொம்ப அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன்னா இவங்க எனக்கு முன்னாடி உட்காந்து நடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க லைக் ஹலோ சீனுக்கு வாங்க அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க ரொம்ப இது பண்ணிக்காதீங்க நீ ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ரிமைண்ட் ஒரு அலாம் மாதிரி வேணா எனக்கு எப்போதுமே நீ ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் என்கிட்ட சொல்லிட்டு சம்டைம்ஸ் அவங்களே வந்துட்டு சில விஷயம் இதுமோ சரியில்லையா நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் சொல்றேன் அதாவது அந்த விஷயம் நம்ம கண்டிப்பா செய்யணும் இல்லைன்னா திருப்பி அதை ரீஷூட் பண்ணுவாங்க அதை ரீடேக் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயம் சொல்வேன் ஆனா இவர் எல்லா விஷயமும் சொல்வாரு அந்த வகையில நான் வந்து ரிமைண்ட் பண்ணுவேன் வெரி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி ஸோ நல்லா செஞ்சிருக்காரு ஐ திங்க் ஹீ கெட் ஜஸ்டிஸ் ஃபார் ஹிஸ் கேரக்டர் ஆல்சோ அப்புறம் வெமனா Mr. Vemana, he was Maniam. So now our kudiyo, I think majority was with Yuva character and also Maniam character. So Maniam kudai, my character had a very nice bonding. So romba alagaana or bonding. So it felt ummiya or father daughter almost yeah. or father daughter. So it really felt like a father daughter thing. And in kudta scenes alla very nice, emotional in the happy mode in the everything was there. So, and he's a very good actor actually. So, அவர் வந்து அப்பப்போ கேட்பாரு ஓகே நல்லா செஞ்சனா ஓகே ட்ரை பண்ணுவாரு ஹி நெவர் கிவ்ஸ் அப் ஸோ அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் ஓகே இது நல்லா இல்லையா சரி இது இது ட்ரை ரிலென்ட்லெஸ்ஸா ஒரு விஷயம் நம்ம வந்து சொன்னால் கூட வந்துட்டு ரொம்ப இன்புட்ஸ் தராங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு மெத்தனும் இருக்கும் ஏ இவ்வளோ செஞ்சால் போதும் நம்ம ஏன் இவங்க கிட்டலாம் கேட்டுட்டு பட் ஹில் கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் இன்புட்ஸ் இது நான் செய்கிறேன்னு ஐயோ அவங்க பிடிச்சிருக்கா இஸ் இட் ஓகே நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் கேட்பாரு அது எங்கள் கூட நிறைய சீன்ஸ் இருக்கிறதுனால ஐ ஆஸ் போத் ஆஃப் அஸ் பட் ஹி டிட் அ கிரேட் ஜாப் ஸோ வி ஹேவ் ரீச் அதர் இன் எவ்ரி வே வி குட் ஆக்சுவலி அண்ட் தென் வி ஹேவ் சதீஷ் சதீஷ் வந்து இவரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் ஸோ ஐ திங்க் சதீஷ் அண்ட் மீ டிடன்ட் ரியலி ஹேவ் மச் சீன்ஸ் ஐ திங்க் லைக் வெரி வெரி லைக் ஐ சீ ஹிம் லைக் ஹியர் அண்ட் தேர் ஒன்லி ஸோ அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணல ஆனால் ஐ திங்க் தே ஆல் லைக் ஃபர்ஸ்ட் டைம் பட் ஸ்டில் எல்லோரும் வந்து தே கெட் தியர் பெஸ்ட் இப்படிதான் நான் செய்யணும் அண்ட் தென் ரிஜ்வான் தெரியும் அரை வாங்கிக்கிட்டே இருப்பாரு அந்த நீங்கள் பேர்லாம் பார்த்துருப்பீங்க அரை வாங்கிக்கிட்டே இருப்பாரு ஸோ ஹி ஆல்சோ நடிக்கிறவங்க இருக்காங்க ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரியே தெரியாது அதுதான் ஒன்று ஸோ அது என்ன பிகாஸ் நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸ் ஒரு ஃபியூ டேஸ்க்கு போயிருப்போம் அவங்களுக்கு நான் அவங்க டயலாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இன்ஃபேக்ட் வி கான்ட் சிங்கிள் அவுட் எனி ஒன் இவங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஃப்ரம் த டாக்டர் டாக்டர் ஃப்ரான்சிஸ் கேரக்டர் அப்புறம் குமர் குரு சார் அவரும் பண்ணி அவர் நல்லா பண்ணியிருந்தார் சதீஷ் ரிஸ்வான் இவங்க எல்லாருமே ஆக்சுவலி கதையை சுற்றி மெயினாக தெரிகிறது வந்துட்டு மினிமல் கேரக்டர்ஸ் தான் ஒரு 6-7 கேரக்டர்ஸ்க்குள்ளே தான் அடங்கும் அண்ட் ராஜம்மான்ற ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்களும் ரிவீல் பண்ண மாட்டோம் போய் பாருங்க அவங்களும் க்யூட்டாக செஞ்சுருப்பாங்க அது ஒன்று and Saras even kuda vandu na or I think two scenes only I think I acted so one climax anga full ah ellaru vandu overact pannit irpo adhaadu we give over emotions there because and the scene ku theva padra emotions ellaru vandu avanga avanga mood la irundittu irundom we didn't like talk to each other we were getting into our mood we were trying to execute it very very well அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் நடிச்ச சீன் வந்து அவங்க கூட ஐ திங்க் சும்மா அவங்க ஷீஸ் அ வெரி அதான் சொன்ன வெரி ஹாப்பனிங் மதர் அண்ட் த சேம் டைம் ஒரு ஒரு சன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது அந்த அந்த விஷயம் எல்லாம் இல்லாமல்
வெரி ஜோயிலா பேசினாங்க. ஷி வாஸ் வெரி ஃபன். இட் வாஸ் லைக் லைக் வி ஆல் வி த்ரீ வர் லைக் லைக் ஸ்கூல் மேட்ஸ் அந்த மாதிரி இருந்தோம். ஸோ அவங்களும் நல்லா செஞ்சாங்க ஆக்சுவலி. ஸோ வெரி ப்ளீஸ்ட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். நாட் ஃபர்கெட்டிங் இவர் நம்ம சத்யா பேபி ஃபேஸ் சத்யா, அவர் ஒரு கேமியோ பண்ணியிருப்பார் ஒரு படத்தில். அவரும் வந்தார். அவர் மோஸ்ட்லி ஒரு டெக்ஸ்ட் சிங்கிள் டெக்ஸ்ட்ல அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். ஸோ இட் வாஸ் குட் ஹேவிங் ஹிம். அவர் சின்ன கேமியோ பண்ணி தான் நல்லா பண்ணியிருந்தார் அவர். நாட் ஃபர்கெட்டிங் எங்களோட ப்ரொடியூசர் டத்தோ ஏத்தி, அவங்களும் ஒரு ஒரு கேமியோ பண்ணியிருந்தாங்க. Yeah, that's good. Actually, all artists could be under, we're very comfortable. We were like family. The entire 20-odd days could shoot Pani, you know, and it was a great experience working with all the artists. Mm-hmm. Oh. Oh, yes. And அது ஒரு கேரக்டரா தனியா தெரிஞ்சிச்சு. யுவா கூடயே எப்படி வந்து சரசம் வான்மதியம் வருவாங்களோ அதே மாதிரி அவனும் என் கூடயே இருப்பான். வெரி கியூட் திங் ஒரு கேரக்டரா அது படத்துல நல்லா. இப்போ பரவாயில்ல, அது ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, நோட்டிஸபிளாக இருந்திருக்கு. ஸோ அதுவும் அந்த வெஸ்பாவும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஐ ஹேட் எ கிரேட் டைம் ஷூட்டிங் வித் ஹிம். ஸோ வி விஷ் ஆர் வெரி ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜீவன் யார் அப்படின்னு சொன்னாக்கா, எங்களை வச்சு இயக்குனர் எங்களுடைய இயக்குனர் விக்னேஷ் லோகராக அசோகன். ஸோ என்னன்னா, அஸ் யூ சேட், அந்த செட்டில் வந்துட்டு ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்ததுனால வந்துட்டு எங்களை வச்சு மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டது. அது சொல்லித்தான் ஆகணும். இல்லை என்ன, பிகாஸ் நான் அதான் இருந்தேன் செட்டில். என்ன எல்லாரையும் எல்லாத்தையும் பார்க்கணும், அவர் குரூவும் பார்க்கணும், எங்களையும் பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க கூட சேர்ந்து அவங்களோட ரெண்டு மூணு ஏடிங்களும் வந்துட்டு அந்த என்டையர் டீம் ரொம்ப இதாக ஒர்க் பண்ணாங்க. யா ஏடிங்களும் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னன்னாக்கா, வி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுல. ஸோ அதனால் வந்துட்டு சம்டைம்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஜோவியலாகவே இருப்போம். அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் தட் ஹெல்ப்ஸ், இந்த படத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ரொம்ப சீரியஸாகவும் இருந்தோம்னாக்கா அது இது பண்ணியிருக்காது. செட்டில் வரும்போதே வந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு இது சரசாகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நான் என் பேர் யுவராஜாவே இருந்துச்சு, இதை இவங்க டாக்டர் வான்மதியாகவே இருப்பாங்க. ஸோ டைரக்டர் வந்துட்டு ஹி வாஸ் வெரி கிளியர் வித் வாட் ஹி வாண்ட்ஸ். அந்த ஒரு விஷயத்தை கிளியராக தான் இருந்தாங்க. ஈஸியாக சொல்லிடுவார். ஹி வில் டேக் ஹிஸ் டைம் டு எக்ஸ்பிளைன், ஓகே இந்த சீன் இப்படி தான் இதுதான் அப்படின்னு அந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் ஷூட்டிங் போகும்போது வந்துட்டு ஏன் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுனாக்கா, ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ரொம்பவே எஃபர்ட் போட்டு நிறைய விஷயத்த அவரோட இன்புட்ஸ் அஸ் அ டைரக்டர் வாஸ் இமென்ஸ். ஸோ இட் வாஸ் குட் ஒர்க்கிங் வித் ஹிம். எங்களோட மொதல் படம். ஸோ யா, வேணும் சார் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. இன்னும் என்ன, ஸோ விக்கி வாஸ் அ வெரி குட் டைரக்டர். ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் அவர் பேபின்னு சொல்வார். ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஓகே, ஐ திங்க் ஈவன் ஃப்ளாஸ் ஆர் நாட் ஃப்ளாஸ் அப்படி எந்த ஏதாவது எவ்ரி டைரக்டர்ஸ் ஹேவ் தி ப்ரோஸ் அண்ட் ஆல். ஸோ இவென்ச்சுவலி அது எப்படி நம்ம மீறி வரோம் தான் அந்த விஷயம். So I think Vicky managed to come out from it well. So and it was a very good direction. If you see the movie, you would have known that he actually directed all of us. Yeah. So thank you very much, Vicky, and all the best for future upcoming projects. Okay, Saras. விக்கி நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஆஃப்டர் செலெக்ஷன் அவர் வந்து ஸ்கிரிப்ட் என் கையில் கொடுத்துட்டு சொன்னார், நான் உங்களை பார்க்கும் போதே என்னோடய அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ஆக்சுவலி அவர் அம்மாவோட பேரும் இந்த படத்தில் போட்டிருக்கேன்னு சொன்னார். மதர்ஸ் நேம் இஸ் சரஸ். அண்ட் ஸோ ஹி செட், நான் எவ்ரி டைம் ஐ லுக் அட் யூ மஞ்சுமா, ஹி கால்ஸ் மீ மஞ்சுமா, and he said every time I look at you Manjuma I think of my mother and I think you are doing a great job. And the last solli engitta vela vaangnaare. Actually the director romba rasichi eludina or character avar ipdi dhaan irukkanum and amma ipdi dhaan da irundhaavano appdinte vandu தடங்களுக்கு வருதிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சா. இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பட் லெட்ஸ் கண்டினியூ. என்னன்னா,
அண்ட் அதான் விக்கிக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் என்னக்கா அவர் அம்மா நினைச்சிக்கிட்டு தான் இந்த சரஸ்வதி கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துல நானே கேட்பேன், டே இது ரொம்ப கியூட்டா ரொம்ப ஓவர் ஜோவியலா இருக்கு போல இருக்கு ஒரு அம்மாக்குன்னு கூட நான் சந்தேகத்துல கேட்டிருக்கேன், ஏ அப்படிதான்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் அதே ரூட்டீன் ஆரம்பிப்பேன் 2 hours. ஸோ அந்த 20 days பிளஸ் 2 hours ஈச் டே எனக்கு முடியலையே போயிடுச்சு. கல்குலேட் பண்ணி பாருங்க 20 நாள் 2 hour 40 hour. ஆக்சுவலி என்னன்னா இன்னொன்று ஆஸ் பர் த கேரக்டர் டிசைன் ஆல்சோ என்னன்னாக்கா இவங்க பஞ்சாபி சூட் தான் போடணுன்ற அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லவே இல்லை எங்களுக்குலாம் வந்துட்டு அவ்வளோதான் இது காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணல, இவங்களுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க. The best needs to be treated well. Shelly, Shelly, thanks Sonali. Thank you Sonali, unga sattala romba alaga irchi. So bathroom unga Sonali da kudutanga adha podra 20 costume ah ethra costume edutom I think 17 or 18. A few hours there. Okay, la, I think worth it, I guess. Yeah. But on a character design side, நிறைய effort இருந்துச்சு. ஓவராலுக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. In fact, money, you know. So, இதெல்லாமே வந்துட்டு நான் ஏன் சொல்லணும்னா அந்த டைரக்டரோட விஷனிங் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெக்யூலியரான எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து முருகன் கேரக்டர். அந்த கேர்டேக்கருக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் சென்ஸ் இருக்கணும், இப்படி தான் ரொம்ப பாவப்பட்ட ஒரு கேர்டேக்கர் அந்த 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 இதில். ஸோ அந்த ஹோமில் ஸோ திஸ் வாட் இது வந்துட்டு ஆஸ் அ டைரக்டர் அவரோட வேலையை வந்துட்டு எல்லா ஸ்டேஜஸ்லையும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ போஸ்ட் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவர் வேலையை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் விக்கி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் அண்ட் ஆக்சுவலி அவர் 100 ஆயுஸ் அவர் தான் கால் பண்ணுறாரு, அதில் பேச முடியாது. இப்போ டே டே என் தமிழ் வண்ணங்க டே என் தமிழ் வண்ணங்களோட இதில் இருக்கு இன்டர்வியூ இருக்கு, அப்புறம் கால் பண்ணிட்டேன். பாருங்க ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் ஃபார் ஐ திங்க் இட்ஸ் அ பண்டல்ட் இட்ஸ் அ மூவி பண்டல்ட் எஸ்பெஷலி ஃபார் ஃபேமிலிஸ்ன்னு நினைக்கிறேன். 6 to 60 எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 6 to 60 ரஜினி படம் தானே. ஸோ ஹேஷ்டேக் புனிதம் படுது, ஒரு புனிதமான படம் அப்படின்னு சொல்லலாம். வெரி சோல்ஃபுல் மூவி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் படத்தை வந்து உங்களை நியரஸ்ட் சினிமாஸில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற வந்துட்டு கேட்டுக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க போய் பார்க்க சரி, பிகாஸ் த வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எதுவாக இருந்தாலும் ஹோப் யுவர் சப்போர்ட் மலேசியன் இண்டஸ்ட்ரி மூவிஸ் இட்ஸ் இப்போதைக்கு இட்ஸ் கம்மிங் அப். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், நம்ம இன்னும் பெட்டராக கொடுத்துக்கிட்டே இருப்போம். தி இண்டஸ்ட்ரி இஸ் ஆன் இன்க்ளைன். ஸோ நல்லா வந்துட்டு தரமான படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இட்ஸ் அப் டு தி ஆடியன்ஸ், உங்களோட சப்போர்ட் ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா whatever it is you can always message yes. all of us I think on insta and all this yeah. so kandipa namba paathu reply pannuvom so just give us some time ena ethra per message pannanga enak theriyadhu so give everyone give artists time because I'm talking on behalf of all the artists so avangalukku na time kudukuren ஆமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போறேன் இத்தனை நாள் 2 வருஷமா நீங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அதை நீ ரிப்ளைவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியில போட்டு டேக் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. பட் வாட் டு டு உங்க if whatever feedback it is okay so negative positive as I said just tell us namma kandipa improve panna paakrom and ipovi na thank you solren ellarkum whoever is going to come and see and support us so thank you so much
and we love you all. Yes, and definitely நாங்க வந்துட்டு எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்லயே வந்துட்டு we will be updating on our promotional item marketing status-க்குலாம் வரோம். So எங்கங்க வரோம் நாம போடுவோம். If you wish to see us, so in person so கண்டிப்பா வாங்க. And சரஸ் உங்களுக்கு 12th March, see you there. Support us. See you there. Thank you. Vanessa Cruz and Yuvaraj. Athaiyum Thaandi, hashtag Punitha Manjula. ஒரு புது உயிரை கொடுத்திருக்கீங்க. இவங்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததில்லை. நாங்க கொடுக்கற மருந்து மாத்துல மட்டும் எங்களாம் ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை. உங்களை மாதிரி நல்லவங்க காற்று அன்பலையும் தான். எனிவேஸ், நைஸ் மீட்டிங் யூ. I'm Vanmadi. ரொம்ப நேரம் ஆகாத, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும். இப்பதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணிருக்கோம், ஷேர்ஸ் எல்லாம் தெரிக்குது. காத்திருப்போம்.